மாதிரி ஏன் சோகமாக இருக்கிறீங்க பிரதர்? இல்லை இல்லை, கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஃபீல் பேடாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன ஆராதனைக்கு வாரீங்க, கலந்து கொள்கிறீங்க, அப்போ ஏதோ ஒரு வார்த்தையில் நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க பிரதர், இல்லாட்டி இப்படி நடக்காது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் ஒன்று படிக்கட்டா? நான் வசனம் ஒன்று படிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வசனங்கள் இதில் கன பேர் தவறு செய்யணும், இதனால தான் இன்றைக்கு கனபேற்ற பொருளாதாரங்கள் தடைப்பட்டு போயிருக்கு. பொருளாதாரங்கள் தடைப்பட்டால் நிம்மதி போயிடும். இப்போ இன்றைக்கு அனைகர் வரும்போது பொருளாதாரங்கள் தடைப்பட்டு போகிறதுக்கு காரணம் இந்த வசனத்தை வந்து வேறு சரியாக கைக்கொள்கிறேன். இப்போ நான் இப்போ அந்த வசனத்தை படிக்கிறது, நீங்கள் பாருங்கள், மனசில் சில நேரம் உங்களுக்கு ஆவியானவர் பேசுவார். வசனத்தை படிக்க உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார், நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியவும். சரியா, படிக்கிறேன் பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நீங்கள் தாராளமாக அள்ளி கொடுக்கணும் சபைகளுக்கு, உங்களோட ஊழியங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய தரணும். தந்தால் தான் அது பல மடங்காக அள்ளி உங்களுக்கு வரும். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படி வேணும். என்ன சரிதான் பிரதர், நீங்கள் சொல்கிற சரிதான். இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கு இருக்கிறத பிரதர். தேங்க்யூ பிரதர், இது வச்சுருங்க பிரதர். ஸோ நீங்கள் உண்மையில் ஆண்டவர் சொன்னுடனே கீழ்ப்படைஞ்சிட்டீங்க பிரதர். ஆண்டவர் எனக்கு அதுதான் முக்கியம் பிரதர். நீங்கள் உண்மையில் நீங்கள் கீழ்ப்படைஞ்சபடியாக இது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இதை மடியில் இல்லை உங்களுக்கு வாசல் வலிஞ்சோட கட்டாயமாக செய்வார். நீங்கள் நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. சந்தோஷம். வெற்றி. ஆமாருமையானவர்களே, இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது யாரையும் தயவு செய்து நாம் குற்றப்படுத்த பேசலை, மன வேதனையில் பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வியாபாரமாக்கப்பட்டு அறியாமையான மக்களுக்களே அது சரியான ஒரு வேதனையான காரியங்களாக இருக்கிறபடியாலே நாங்கள் இதை பேசுகிறோம். அருமையானவர்களே, இந்த வசனம் இப்படி ஒரு வார்த்தையோடு சொல்கிறதுனால தான் இன்றைக்கு ஏமாற்றப்படுகிறோம். இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வசனம் என்னத்தை சொல்ல வருகிறதை புரிந்து கொண்டு தான் நாங்கள் செயல்படணுமே தவிர, அதனால தான் நாங்கள் சத்தியத்தை பேசணும் என்று சொல்கிறோம். சத்தியம் ஒன்றைத்தான் சொல்லும். வசனங்கள் பலவிதமாய் மக்களை ஏற்றின மாதிரி பேசுவார்கள். இந்த வசனத்துக்கு மேலே உள்ளதை நான் உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண துவங்குகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு கடன் கேட்கிறவருக்கு நீங்கள் முகம் கோணாமல் கொடுங்கள், இன்னும் இப்படி நீங்கள் செய்கிறதுனால் நீங்கள் உன்னதருடைய பிள்ளையாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்கப்படாதிருங்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இப்படியாக மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்ற வசனம் இந்த லூக்கா 6:38 இந்த கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்துக்கு முன்பதாக பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை இந்த அந்த வசனத்தை முடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பார்கள், கொடுக்கப்படும். அது தான் தருவன் என்று சொல்லவில்லை. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆண்டவர் போடுறன்னு சொல்லலை, மக்கள் போடுவார்கள். ஆகவே இந்த சுருக்கம் என்ன, இதன் பொருள், நீங்கள் மற்றவர்களுக்கு என்னத்தை அளக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்கிறீர்களோ, நீங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பாக இருந்தால் உங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கும். நீங்கள் மற்றவர்கள் மீது கோபமாக இருந்தால் உங்களுக்கு கோபம்தான் கிடைக்கும். நீங்கள் மற்றவர்கள் மீது சண்டை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு சமாதானம் இழந்து போகிறது. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் அங்கே பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். அந்த இடத்துல காசை குறித்து சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய பொக்கெட்களை நிரப்புவதற்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த கவலையிலே பேசுகிறோம். சத்தியத்தை பேசினால் நாங்களும் சேர்ந்து சந்தோஷமாக பேசுவோம். ஆகவே தேவன் மனிதனிடத்திலே பட்சபாரம் பார்க்குறவர் இல்லை, மனிதனிடத்தை காசு எதிர்பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆகவே மனிதனுடைய சஞ்சலங்கள், மனிதனுடைய குறைவுகள், சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி இன்றைக்கு மனிதர்கள் தங்களை அறிவாளிகள் நினைத்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிற கவலைகளை பேசுகிறோம். இதை சிந்தியுங்கள். இப்படியான ஏமாற்றுகளை கண்டித்து உணர்த்தி எல்லோரும் கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்ப உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றதை இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம்.